வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2019ஓட ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே வந்து 2019ல் கேட்ட கேள்விகள். ஜென்ரல் அவேர்னஸில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்களோ அது ரிலேட்டடான சில இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் 2019ல் டோட்டலாக 33 ஷிஃப்ட்ஸ் மட்டும் நடந்திருக்குங்க. மொத்தமாக வந்து 11 நாள் எக்ஸாம் நடந்தது. அதில் 3 ஷிஃப்ட்டு ஒவ்வொரு நாளைக்கும், ப்ளஸ் 33 ஷிஃப்ட்டு என்னென்ன கேள்விகள் கேட்டாங்களோ அது எல்லாமே நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆர்டிக்கல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் டீல்ஸ் வித் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் எனி சிட்டிசன் ஆன் வேரியஸ் கிரவுண்ட்ஸ்? ஸோ எந்த ஆர்டிக்கல் வந்து டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் எனி சிட்டிசன், ஸோ டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு பார்த்தோம்னா டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் வேரியஸ் கிரவுண்ட்ஸ் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிலீஜியன். ஸோ ஒருத்தரை ரிலீஜியன் வச்சு, ரிலீஜியன், காஸ்ட், செக்ஸ் அண்ட் ரேஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் வச்சு ஒருத்தரை பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஆர்டிக்கல்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 15. அண்டு இது எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஈக்வாலிட்டி. இந்த ரைட் டு ஈக்வாலிட்டியில் 14 to 18 வரைக்கும் இருக்குது ஆர்டிக்கல். அதில் 14th ஆர்டிக்கல் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே லாக்கு கீழே ஈக்குவல், ஈக்வாலிட்டி பிஃபோர் த லா. அண்ட் 15th ஆர்டிக்கல் அப்படிங்கிறது டிஸ்கிரிமினேஷன். 16th ஆர்டிக்கல் அப்படிங்கிறது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எந்த ஒரு பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தாலும் எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது. அடுத்ததா அன்டச்சபிலிட்டி அபாலிஷன், தீண்டாமை. அண்ட் ஆர்டிக்கல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டியில் வரக்கூடிய முக்கியமான ஆர்டிக்கல். அண்ட் எக்ஸாமில் திரும்ப திரும்ப கேட்கக்கூடியதும் இதுவே. அடுத்ததா சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன் இஸ் அசோசியேட்டட் வித் விச் திங்? சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன், ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ரெவல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அது ரிலேட்டடாக ஃபாதர் ஆஃப் பர்டிகுலர் ரெவல்யூஷன் நேம்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ ஃபாதர் ஆஃப் சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன், ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து காட்டன், சில்வர் ஃபைபர் அப்படிங்கிறது வந்து காட்டன். ஒருவேளை சில்வர் ரெவல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ சில்வர் ரெவல்யூஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அது எக்ஸ், சில்வர் ரெவல்யூஷன் வந்து எக்ஸ். அண்ட் ஃபாதர் ஆஃப் சில்வர் ரெவல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரா காந்தி. ஸோ வேறு என்ன முக்கியமான ரெவல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக கேட்கக்கூடியது க்ரீன் ரெவல்யூஷன். க்ரீன் ரெவல்யூஷன் வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்க்காக கொண்டு வரப்பட்டது. அண்ட் ஃபாதர் அப்படின்னு பார்த்தோம்னா எம்எஸ் சுவாமிநாதன், எம்எஸ் சுவாமிநாதன். அண்ட் ஒயிட் ரெவல்யூஷன், ஆப்ரேஷன் ஃப்ளட், ஒயிட் ரெவல்யூஷன் ஆர் ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படிங்கிறது மில்க் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ். அண்ட் ஃபாதர் ஆஃப் ஒயிட் ஆர் ஆப்ரேஷன் ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வெர்கீஸ் குரியன், வெர்கீஸ் குரியன். ப்ளூ ரெவல்யூஷன், ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிஷ் அண்ட் அக்வா, ஃபிஷ் அண்ட் அக்வா ரிலேட்டட் திங். அண்டு ஃபாதர் ஆஃப் ப்ளூ ரெவல்யூஷன் பார்த்தோம்னா டாக்டர் அருண் கிருஷ்ணன், டாக்டர் அருண் கிருஷ்ணன். எல்லோ ரெவல்யூஷன், அண்ட் எல்லோ ரெவல்யூஷன் வந்து ஆயில் சீட்ஸ், எல்லோ ரெவல்யூஷன் ஆயில் சீட்ஸ். ஃபாதர் ஆஃப் எல்லோ ரெவல்யூஷன் வந்து சாம் பிட்ரோடா, சாம் பிட்ரோடா. பிங்க் ரெவல்யூஷன் ப்ரான்,
ஆனியன் அண்ட் ஃபார்மட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஸோ பிங்க் அப்படிங்கிறது வந்து ப்ரான், ஆனியன், ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பிங்க் ரெவல்யூஷன். மெயினாக பிங்க் ரெவல்யூஷனோட ஃபாதர் அப்படின்னு பார்த்தோம்னா துர்கேஷ் பட்டேல். துர்கேஷ் பட்டேல் அண்ட் ப்ரவுன் ரெவல்யூஷன். ஸோ ப்ரவுன் ரெவல்யூஷன் வந்து கொக்கோ, கொக்கோ லெதர் இந்த ப்ராடக்ட்கான ஒரு ரெவல்யூஷன். ஃபாதர் ஆஃப் ப்ரவுன் ரெவல்யூஷன் வந்து ஹிர்லால், ஹிர்லால் சௌத்ரி. அண்ட் ரெட் ரெவல்யூஷன், ரெட் ரெவல்யூஷன் வந்து மீட், டொமேட்டோ இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டாக நடந்தது. அண்ட் இதோட ஃபாதர் வந்து விஷால் டெவாரி, விஷால் டெவாரி. அண்டு க்ரீன் ரெவல்யூஷன் ஒன்று இருக்குது. அண்டு சில நேரம் இந்த க்ரீன் ரெவல்யூஷனை எவர் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா, எவர் க்ரீன்னாலும் க்ரீன்னாலும் அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட் அன்றது ஒரு ஃபாடர் ஃபாதர் வந்து எம்எஸ் சுவாமிநாதன். நெக்ஸ்ட்டு பிளாக் ரெவல்யூஷன், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். பிளாக் ரெவல்யூஷன், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். ரவுண்ட் ரெவல்யூஷன், பொட்டேட்டோ. கிரே ரெவல்யூஷன், ஃபெர்டிலைசர்ஸ். கிரே ரெவல்யூஷன், ஃபெர்டிலைசர்ஸ். அண்டு மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ப்ரோட்டீன் ரெவல்யூஷன், ப்ரோட்டீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது வந்து அக்ரிகல்ச்சருக்காக, பட் அக்ரியில் ஹையர் ப்ரொடக்ஷன், அக்ரியில் ஹையர் ப்ரொடக்ஷன் ஈல் பண்ணுங்கிறதுனால ஒரு ப்ரோட்டீன் ரெவல்யூஷன் ஒன்று கொண்டு வந்தார். இதை காயின் பண்ணது வந்து பிஎம் மோடி. ஸோ இதெல்லாமே வந்து ரெவல்யூஷன் அண்ட் அதோட ஃபாதர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அடுத்ததா த இண்டியன் ஸ்டாண்டர்ட் டைம் இஸ் கால்குலேட்டட் ஃப்ரம் கிளாக் டவர் ஆஃப் விச் பிளேஸ். மிர்சாப்பூர், மிர்சாப்பூரில் இருக்கக்கூடிய கிளாக் டவரை வச்சு தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமானது முடிவு செய்யப்படுது. அண்ட் இந்த மிர்சாப்பூர் அப்படிங்கிறது வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்குது. உத்தரப்பிரதேஷோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா லக்னோ. உத்தரப்பிரதேஷ் ஃபார்ம் ஆனது எப்போன்னு பார்த்தோம்னா 24th January 1950. உத்தரப்பிரதேஷோட ஃபார்மேஷன் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 24th January 1950. அண்ட் உத்தரப்பிரதேஷோட லோக்சபா சீட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லோக்சபா சீட்ஸ் வந்து 80 அண்ட் ராஜ்யசபா சீட்ஸ் 31. இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்னு பார்த்தோம்னா மெயின் ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கங்கா, யமுனா, ராம் கங்கா, கோமதி அண்ட் காக்ரா, இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிவர்ஸ். அந்த அந்த ரிவர்ஸ் பேங்கில் என்ன சிட்டிஸ் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு ஸ்விம் அக்ராஸ் இங்கிலீஷ் சேனல். இங்கிலீஷ் சேனலை ஸ்விம் பண்ண, இங்கிலீஷ் சேனல் ஃபுல்லாக ஸ்விம் பண்ணி கடந்த முதல் இந்திய பெண்மணி அப்படின்னு பார்த்தோம்னா அராத்தி சஹா. அண்ட் இவங்களுக்கு 1960 பத்மஸ்ரீ விருது கொடுக்கப்பட்டிருக்கு. 1960 பத்மஸ்ரீ விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த இங்கிலீஷ் சேனலானது எந்த ஓஷனில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குது. இந்த இங்கிலீஷ் சேனல் அப்படிங்கிறது அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குது. இது பிரிட்டனையும் ஃப்ரான்ஸும் பிரிக்கக்கூடிய வகையில் ஒரு பாதையாக அமைஞ்சிருக்கு. இதோட டோட்டல் லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா 563 கிலோமீட்டர். இந்த 563 கிலோமீட்டருமே இவங்க நீந்தி கடந்திருக்காங்க. ஸோ இந்த அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கக்கூடியது எந்த ரெண்டு முக்கியமான கண்ட்ரிஸை பிரிக்குதுன்னு பார்த்தோம்னா கிரேட் பிரிட்டன் அண்டு ஃப்ரான்ஸ். த நேம் ஆஃப் யூடிஐ பேங்க் வாஸ் சேஞ்ச்டு டு விச் நேம் இன் 2007. ஸோ யூடிஐ பேங்க் அப்படிங்கிறது வந்து 2007 ஆக்சிஸ் பேங்காக பேர் மாற்றப்பட்டது. இந்த ஆக்சிஸ் பேங்க் அப்படிங்கிறது 3rd December 1933 ஆரம்பிக்கப்பட்டது. இதோட ஹெட்குவார்ட்டர்
மும்பையில் இருக்குது. அண்ட் ப்ரெசன்ட் சிஇஓ ஆஃப் ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா அமிதாப் சௌத்ரி. அமிதாப் சௌத்ரி. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் பேங்க்கில் ஒன் ஆஃப் த டாப் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஸ் பேங்க். ரேங்க் வைஸ் பார்த்தோம்னா தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரைவேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆக்சிஸ் பேங்க் தான். அண்டு விச் பார்ட்டி கவர்மெண்ட் அனௌன்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இன் 1978? இந்த செகண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் அப்படிங்கிறது வந்து 1978 யாரோட பீரியடில் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா மொராஜி தேசாய். மொராஜி தேசாய் அண்டு இவர் என்ன பார்ட்டியை சேர்ந்தவர்னு பார்த்தோம்னா ஜனதா பார்ட்டி. அண்ட் மொராஜி தேசாய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருந்தது. ஃபஸ்ட்டு நான் காங்கிரஸ் கவர்மெண்ட்டை அமைச்ச ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா மொராஜி தேசாய். இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு நான் காங்கிரஸ் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண ஒரு பிஎம் அப்படின்னு பார்த்தோம்னா மொராஜி தேசாய். அண்டு இப்போ நம்ம டிமோனடைஸ் பார்த்துருப்போம், பட் மொராஜி தேசாய் பீரியட்லேயே முதல் முறையாக டிமோனடைசேஷன் நடந்திருக்கு. அண்ட் இந்த பேக்வர்ட் கமிஷன், பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மண்டல் கமிஷன். அடுத்து ஹூ இஸ் அ ரைட்டர் ஆஃப் பிகமிங்? பிகமிங் அப்படிங்கிற புக்கை எழுதுனது வந்து மிஷல் ஒபாமா. பாரக் ஒபாமாவோட ஒய்ஃப் தான் மிஷல் ஒபாமா. இவங்க எழுதின வேறு சில புக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டானது அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கன் கிரவுண்ட் அண்டு ஃபேர்வெல் ஸ்பீச்சஸ், த ஃபஸ்ட்டு லேடிஸ் ஆஃப் தி யூஎஸ்ஏ, த ஃபஸ்ட் லேடிஸ் ஆஃப் தி யூஎஸ்ஏ, பிலீவ் இன் பாசிபிலிட்டி, பிலீவ் இன் பாசிபிலிட்டி, இயர் ஆஃப் மைண்ட்ஃபுல் லிவிங், இயர் ஆஃப் மைண்ட்ஃபுல் லிவிங், ஹாலிடே மெசேஜ். இதெல்லாமே வந்து மிச்சல் ஒபாமாவால் எழுதி ரொம்ப ஃபேமஸான புக்ஸ். அடுத்து ப்ளூ ஜே ஆர் இந்தியன் ரூலர் இஸ் த ஸ்டேட் பேர்ட் ஆஃப் ஹவு மெனி இந்தியன் ஸ்டேட்ஸ்? ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒவ்வொரு ஸ்டேட் பேர்ட், ஸ்டேட் அனிமல், ஸ்டேட் ட்ரீ, ஸ்டேட் ஃப்ளவர் அப்படின்னு இருக்கு. அதில் நாலு ஸ்டேட்டுக்கும் ஒரே ஸ்டேட் பேர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ரூலர். அது என்னென்ன ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, ஒடிசா அண்ட் தெலுங்கானா. ஸோ இவங்களோட ஸ்டேட் அனிமல், ஃபஸ்ட்டு ஆந்திர பிரதேஷோட ஸ்டேட் அனிமல்னு பார்த்தோம்னா பிளாக் பக். பிளாக் பக் அப்படிங்கிறது ஆந்திர பிரதேஷோட ஸ்டேட் அனிமல். கர்நாடகாவோட ஸ்டேட் அனிமல் இந்தியன் எலிஃபேண்ட். ஒடிசாவோட ஸ்டேட் அனிமல் சாம்பார். அண்ட் தெலுங்கானாவோட ஸ்டேட் அனிமல் டீர். அண்ட் ஸ்டேட் ட்ரீ, ஸோ ஸ்டேட் ட்ரீன்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ்க்கு ஸ்டேட் ட்ரீ வந்து நீம் ட்ரீ, கர்நாடகாவுக்கு சாண்டல் ட்ரீ, ஒடிசா அஸ்வத்தா, அண்ட் தெலுங்கானா ஜம்மி, அண்ட் ஸ்டேட் ஃப்ளார். ஆந்திர பிரதேஷோட ஸ்டேட் ஃப்ளார் வந்து லோட்டஸ், கர்நாடகாவோட ஸ்டேட் ஃப்ளாரும் லோட்டஸ், ஒடிசாவோட ஸ்டேட் ஃப்ளார் அசோகா, அண்ட் தெலுங்கானாவோட ஸ்டேட் ஃப்ளார் வந்து டங்கிடு. தெலுங்கானாவோட ஸ்டேட் ஃப்ளவர் வந்து தங்கிடு.
The upper part of the respiratory tract is provided with small hair-like structures is called. So, நம்மளோட respiratory tractல இந்த upper part அப்படிங்கிறது சின்ன சின்ன hair-like projections இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரோட நேம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா சிலியா. Which is declared as the World Heritage Site by UNESCO in 2018 in India. UNESCO sites அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். UNESCO அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்னு பார்த்தோம்னா பாரிஸில் இருக்குது, பாரிஸ் ஃப்ரான்ஸ். ஸோ இந்தியாவில் ஸோ ஃபார் 2020 வரைக்கும் எத்தனை இந்த யுனெஸ்கோ சைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சாரி 21 ஓகேங்களா, 2020 டோட்டலாக இருக்கக்கூடிய யுனெஸ்கோ சைட்ஸ் இன் இந்தியான்னு பார்த்தோம்னா 40 இருக்குங்க. இதில் கல்ச்சுரல் அண்ட் நேச்சுரல் போத் மூணு கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. இதில் கல்ச்சுரலில் இருக்கக்கூடியது டோட்டலாக இந்தியாவில்னு பார்த்தோம்னா 32, நேச்சுரல் 7 அண்ட் போத் 1. ஸோ இந்த போத் 1 அப்படிங்கிறது ஒரு நேஷ்னல் பார்க். அது என்ன பார்க் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டாக சொல்லுங்கள். அண்டு 2018ல் எந்த இந்தியன் சைட் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா விக்டோரியன் கோதிக் அண்ட் ஆர்க் டெக்கோ என்சம்பிள்ஸ், இது ரெண்டுமே மும்பையில் இருக்குது. இது 2018 பொறுத்த வரைக்கும். அண்ட் 2019ல் வந்து ஜெய்ப்பூர் சிட்டியை வந்து ஜெய்ப்பூர் சிட்டி இன் ராஜஸ்தான் இதை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் 2021ல் ஸோ 2020ல் கிடையாது, 2021ல் ஹரப்பன் சிட்டியான தொலவிரா ஹரப்பன் சிட்டியான தொலவிரா ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத். அண்டு ரெண்டாவதா காக்கத்திய ருத்ரேஸ்வரா டெம்பிள் காக்கத்திய ருத்ரேஸ்வரா டெம்பிள் இந்த டெம்பிள் தெலுங்கானாவில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே 2021ல் யுனெஸ்கோவால் இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட கல்ச்சுரல் சைட் ஓகேங்களா. ஸோ தொலவிரா காக்கத்திய ருத்ரேஸ்வர டெம்பிள். ஸோ இந்த யுனெஸ்கோ சைட்ஸில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் இதெல்லாமே வந்து ஸ்டாட்டிக் ஜிகே. இந்த சைட்ஸ்லாம் கொடுத்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற கேள்வி அதிகமாகவே வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே ஒரு தடவை கிளான்ஸாக பார்த்துக்கோங்க, இதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக விச் கேஸ் காசஸ் எக்ஸ்ப்ளோஷன் இன் கோல் மைன்ஸ். ஸோ நிலக்கரி சுரங்கத்திலலாம் வந்து வெடி விபத்து ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம் அங்கே இருக்கக்கூடிய மீத்தேன் தான். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் செக்டார் இன் ஜிடிபி ஆஃப் இந்தியா இன் 2017 to 2018. இது 2019ல் வந்த பேப்பர். ஸோ 2017 to 2018 பார்த்தோம்னா 17.10% வந்து ஜிடிபி இருந்திருக்கு அக்ரிகல்ச்சரில். ஜிடிபியோட சாரி ஜிடிபியில் அக்ரிகல்ச்சரல் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 17.10. அண்ட் ப்ரெசண்ட்டாக 2020 to 2021 அப்படின்னு பார்த்தோம்னா 20.2%. இது வந்து 2020 to 2021. பின் வேலி நேஷ்னல் பார்க் சிட்டுவேட்டட் இன் விச் ஸ்டேட்? பின் வேலி நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறது வந்து ஹிமாச்சல பிரதேஷில் இருக்குது. ஹிமாச்சல பிரதேஷில் இருக்கக்கூடிய வேறு சில நேஷ்னல் பார்க் அப்படின்னு பார்த்தோம்னா கிரேட் ஹிமாலயன் நேஷ்னல் பார்க், இந்தர் கில்லா நேஷ்னல் பார்க், கிர்கங்கா நேஷ்னல் பார்க், சிம்பல் பாரா நேஷ்னல் பார்க். இதெல்லாமே வந்து ஹிமாச்சல பிரதேசில் இருக்கக்கூடிய 5 முக்கியமான நேஷ்னல் பார்க்ஸ். ஸோ ஹிமாச்சல பிரதேஷ் அப்படின்னு பார்த்தோம்னா டான்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா.
ஃபோக் டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜோரா, ஜல்லி, சர்ஹி, தாமன், மகசு, நட்டி, தங்கி. பவாய் இஸ் அ ஃபோக் டான்ஸ் ஆஃப் விச் ஸ்டேட்? பவாய் அப்படிங்கிறது வந்து ராஜஸ்தானோட ஃபோக் டான்ஸ். அண்ட் மோஸ்ட் ஃபேமஸாக அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக கேட்கக்கூடிய வந்து கூமர், கூமர் ஃபோக் டான்ஸ் அண்டு ஜும்ஹா ஃபோக் டான்ஸ், கப்பல், சக்ரி ஃபோக் டான்ஸ். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான ஃபோக் டான்ஸ் ஆஃப் ராஜஸ்தான். அண்டு ஜுலன் லீலா, ஜுலன் லீலா ஓகேங்களா. ஸோ ராஜஸ்தான்லேயும் வந்து அஞ்சு முக்கியமான நேஷனல் பார்க் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து முகுந்த்ரா ஹில்ஸ், முகுந்த்ரா ஹில்ஸ் நேஷனல் பார்க், டெசர்ட் நேஷனல் பார்க், கிலாடியோ கன்னா நேஷனல் பார்க், ரான்தம்போர், ரான்தம்போர் நேஷனல் பார்க், சரிஸ்கா நேஷனல் பார்க். இதெல்லாமே வந்து ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அஞ்சு நேஷனல் பார்க்ஸ். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ப்ளூ ரெவல்யூஷன் இன் இந்தியா? ஸோ ப்ளூ ரெவல்யூஷனோட ஃபாதர் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிராலால் சௌத்ரி. ஸோ நம்ம ப்ரீவியஸாகவே வந்து ரெவல்யூஷன்ஸ் அண்ட் ரெவல்யூஷனோட ஃபாதர்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் கூட. திபேந்திரநாத் பருவா இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட்? ஸோ ஸ்டாட்டிக் பர்சன் திபேந்திரநாத் பருவா அப்படிங்கிறவர் வந்து செஸ் ரிலேட்டடான ஒரு பர்சன். விச் இஸ் நாட் ஏ நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ்? ஸோ எது வந்து நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் கிடையாது அப்படிங்கிற கேள்விக்கு நமக்கு என்னென்ன நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம ஃபுல்லாக என்னென்ன நியூக்ளியர் பவர் பிளான்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கைகா, கைகா நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படிங்கிறது வந்து கர்நாடகாவில் இருக்குது. ஸோ இதில் வந்து எக்ஸிஸ்டிங்கும் ப்ளஸ் 2021ல என்னென்ன நியூக்ளியர் ரியாக்டர், நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட பிளான், என்னென்ன புதுசாக வரப்போகுது அப்படிங்கிறதும் ஃபுல் லிஸ்ட்டும் நம்ம போடுறோம் ஓகேங்களா. அடுத்ததா கக்ராபர் பவர் பிளான்ட் குஜராத், கக்ராபர் பவர் பிளான்ட் குஜராத். அண்ட் கூடன்குளம், கல்பாக்கம், மெட்ராஸ். ஸோ இது எல்லாமே வந்து தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு நரூரா, நரூரா நேஷ்னல் பார்க் உத்தரப்பிரதேஷ். அண்டு ஜைதாப்பூர் நேஷ்னல் பார்க் மகாராஷ்டிரா, ஜைதாப்பூர் நேஷ்னல் பார்க். அண்டு தாராபூர், ஜைதாப்பூர் தாராபூர் ரெண்டுமே வந்து மகாராஷ்டிரா. கோவடா, சாரி நேஷ்னல் பார்க்குங்க, சாரிங்க. ஜைதாப்பூர் தாராபூர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் மகாராஷ்டிரா, கொவ்வடா பவர் பிளான்ட் ஆந்திர பிரதேஷ், அண்டு கவாலி பவர் பிளான்ட் ஆந்திர பிரதேஷ். இதெல்லாம் வந்து புதுசாக வரப்போகிற 2021ல பிளான் பண்ண ஒரு நேஷ்னல் பார்க்ஸ் ஓகேங்களா. அண்ட் தென் ஹரியானாவில் வந்து கோரக்பூர் பவர் பிளான்ட், கோரக்பூர் பவர் பிளான்ட் ஹரியானா. அண்டு ஆல்ரெடி ராஜஸ்தான் பவர் பிளான்ட்னு ஒன்று இருக்குது. ஏன்னா ராஜஸ்தான் பவர் பிளான்ட்லாம் அந்த நேமே ஃபுல்லாக ராஜஸ்தான் பவர் பிளான்ட் தான், நியூக்ளியர் பவர் பிளான்ட். வேறு இப்போ 2021ல பிளான் பண்ணியிருக்கிறது டு பி செட்டப் அப்படின்னு பார்த்தோம்னா மஹி, பன்ஸ்வாரா இந்த இடத்துல ராஜஸ்தானில் கட்ட போகிறாங்க ஓகேங்களா. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தோம்னா நியூக்ளியர் ஃபியூவலை அதிகமாக பயன்படுத்தி நம்ம எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நிறைய பிளான்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அண்டு இதில் சூப்பர் லேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா அப்சரா ரிசர்ச் ரியாக்டர்,
ஸோ ஏன் இந்த அப்சரா ரிசர்ச் ரியாக்டர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஷியாவிலே, இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, ஏஷியாவிலே ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அப்சரா ரிசர்ச் ரியாக்டர் தான். இது இப்போ ப்ரெசண்ட்டாக மும்பையில் இருக்குது. ஸோ அப்சரா ரிசர்ச் ரியாக்டர் அப்படிங்கிறது ஏஷியாஸ் ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர். வென் டிட் பிட் இண்டியா மூமெண்ட் ஸ்டார்டட்? பிட் இண்டியா மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து 8 August 1942 ஆரம்பிக்கப்படுது. அண்ட் இது யாரால் ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மகாத்மா காந்தி. அண்ட் இந்த மூமெண்ட் அப்போ தான் வந்து டூ ஆர் டை அப்படிங்கிற ஸ்லோகன் சொல்கிறாரு, ஸ்லோகன் கொடுக்குறாரு, இங்கே தான் வருது. அண்டு இந்த குவிட் இண்டியா மூமெண்ட்டோட இன்னொரு நேம் அப்படின்னு பார்த்தோம்னா, சில நேரம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆகஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஆகஸ்ட் மூமெண்ட் கொடுத்தாலும் குவிட் இண்டியா மூமெண்ட் கொடுத்தாலும் எல்லாமே ஒன்று தான். 1942 ஆரம்பிக்கப்பட்டது மகாத்மா காந்தியால். அண்டு இன்னொரு கொஷின் பார்த்தோம்னா, இது எந்த செஷன் அப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. ஐஎன்சியோட எந்த செஷனில் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பாம்பே செஷன், பாம்பே செஷன். நெக்ஸ்ட், விச் டெம்பிள் இஸ் பில்ட் பை ராஷ்டிரகுத்தாஸ் டைனாஸ்டி? ஸோ இந்த ராஷ்டிரகுத்தா என்ன கட்டினாங்க, சாளுக்கியர்கள் என்ன கட்டினாங்க அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. ஓகேங்களா, ராஷ்டிரகுத்த டைனாஸ்டியால் கட்டப்பட்டது வந்து கைலாஷ் டெம்பிள். அண்ட் இன்னொன்று வந்து எல்லோரா டெம்பிள். இது ரெண்டுமே, எல்லோரா அப்படிங்கிறது மெயின் காட் பார்த்தோன்னா கிருஷ்ணா, அண்ட் கைலாஷ் டெம்பிள் எல்லோரா, ரெண்டுமே ராஷ்டிரகுத்தா டைனாஸ்டியோட சேர்ந்தது. ராஷ்டிரகுட்ட டைனாஸ்டியோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா மால்கேத். ராஷ்டிரகுத்தாவோட கேபிட்டல் மால்கேத். அண்ட் வேற சில முக்கியமானது அதிகமாக கேட்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா, இந்த சாளுக்கியர்கள் கட்டின கோயில் விருபக்ஷா டெம்பிள், விருபக்ஷா டெம்பிள்ங்கிறது வந்து சாளுக்கியர்களால் கட்டப்பட்டது. அண்ட் சாளுக்கியர்களை ரொம்ப முக்கியமான ரூலர் அப்படின்னு பார்த்தோம்னா புலிகேசின் டூ. இவங்களோட கேபிட்டலாக இருந்தது வந்து பதாமி. சாளுக்கியர்களோட கேபிட்டல் வந்து பதாமி. அண்டு பிரத்திஹரா. ஸோ பிரத்திஹரா அப்படிங்கிறதும் ரிப்பீட்டடாக கேட்கறது, ஏன்னா பத்தேஸ்வரா, பத்தேஸ்வரா டெம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, அதிகம் எக்ஸாமில் கேட்கப்பட்டது. ஸோ பிரத்திஹரா டைனாஸ்டியோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா கனூஜ். ஓகேங்களா, வேறு சில சின்ன டைனாஸ்டி அப்படின்னு பார்த்தோம்னா பாலா. ஸோ பாலா டைனாஸ்டி அப்படின்னு பார்த்தோம்னா இதோட கேபிட்டல் வந்து முங்கேர். அண்ட் பாலா டைனாஸ்டியோட இம்பார்ட்டண்டான ரூலர் பார்த்தோம்னா தர்மபாலா. இந்த பாலா டைனாஸ்டி அப்போ தான் வந்து விக்ரமஷிலா, விக்ரமஷிலா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது. இது யார் ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தர்மபாலா. அண்ட் எல்லோரா விருபக்ஷ டெம்பிள். ஸோ விருபக்ஷ டெம்பிள் அப்படிங்கிறது வந்து தேவராயா டூ, எல்லோரா டெம்பிள் வந்து கிருஷ்ணா. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டைனாஸ்டிஸ் அண்ட் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்டதும் கூட. அடுத்தது, இன் விச் ஃபீல்டு சரஸ்வதி சாமான் அவார்டு இஸ் கிவன்? சரஸ்வதி சாமான் அப்படிங்கிறது வந்து லிட்ரேச்சருக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு உயரிய விருது. 1991 இந்த விருது கொடுக்கப்பட்டுருக்கு. இது வந்து கே பிர்லா ஃபவுண்டேஷன் மூலிமா கொடுக்கப்பட்டுருக்கு. 2018 ஸோ 2018 நம்ம பார்க்கலாம். 2018 இந்த அவார்டை வந்து கே சிவா ரெட்டி அவர்கள் வாங்கியிருக்காங்க, கே சிவா ரெட்டி. 2019 பார்த்தோம்னா வஸ்தேவ் முகி இவங்க எழுதின சின்ன ஷார்ட் ஸ்டோரி புக்ஸான செக் புக் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரிக்காக இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. 2020 சரண்குமார் லிம்பாலே இவர் எழுதின ஒரு நாவல் சனாதன் அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு, சரண்குமார் லிம்பாலே.
Name the Indian sprinter who won gold medal in women's 100 meter in World University 13th Summer University Games held in Naples, Italy. So, Duti Chand. So, இதில் வந்து நமக்கு என்ன ஸ்டாட்டிக் ஜிகேயான ஒரு பர்சன் தெரிஞ்சது. ஜுட்டி சண்ட் அப்படிங்கிறவர் வந்து ஒரு இந்தியன் ஸ்பிரிண்டர். ஓகேங்களா? அடுத்ததா, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்டடி ஆஃப் ஏன்ஷியன்ட் பிளான்ஸ் லைக் மோஷஸ் தட் க்ரோ இன் மாய்ஸ்ட் அண்ட் ஹியூமிட் என்விரான்மெண்ட். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸ்டடி ஆஃப் ஏன்ஷியன்ட் பிளான்ஸ் அப்படிங்கிறது, ஸ்டடி ஆஃப் மோஷஸ் லிவர் வாட்ஸ், ஸ்டடி ஆஃப் மோசஸ் லிவர் வாட்ஸ் அண்ட் ஹார்ன் வாட்ஸ், இதெல்லாமே வந்து ஏன்ஷியன்ட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இந்த பத்தின ஸ்டடீஸ் வந்து பிரியாலஜி. விச் கமிட்டி ரெக்கமெண்டட் இன்க்ளூஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்? ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை கான்ஸ்டியூஷனில் ரெக்கமெண்ட் பண்ணது என்ன கமிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வரன் சிங் கமிட்டி. அண்ட் எந்த ஆர்டிக்கல் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்த ஆர்டிக்கல் ஆனது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 51A. ஆர்டிக்கல் 51A அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எந்த அமெண்ட்மெண்ட் மூலியமாக இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆட் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. ஸோ இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டை தான் நம்ம மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கூட சொல்லுவோம். விச் ஆக்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மினி கான்ஸ்டியூஷனா? 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது எந்த கண்ட்ரிலேருந்து நம்ம பாரோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா யூஎஸ்எஸ்ஆர் ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்ட் 5-year பிளான் இதெல்லாமே நம்ம ரஷ்யா கிட்டேருந்து தான் பாரோ பண்ணியிருக்கோம், அவங்கக்கிட்டேருந்து காப்பி அடிச்சது தான். அடுத்ததா, ஹூ பிகேம் த நவாப் ஆஃப் பெங்கால் ஆஃப்டர் அலிவர்தி கான்? ஸோ நவாப் ஆஃப் பெங்கால் இந்த ஹைரார்கி ஆர்டர் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில கொஞ்சம் டஃப்பாக கேட்குன்னா இந்த நவாப் ஆஃப் பெங்கால் எடுத்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ நவாப் ஆஃப் பெங்காலில் வந்து அலிவர்தி கான்க்கு அப்புறம் சிராஜுதுல்லா வந்து நவாபா மாறுறாரு. ஸோ நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் பார்க்கலாம். ஓகேங்களா? சிராஜுதுல்லா, அவருக்கு முன்னாடி இருந்தது வந்து அலிவர்தி கான், அண்ட் அவருக்கு முன்னாடி இருந்தது வந்து சர்ஃபராஸ் கான், அண்ட் அதுக்கு முன்னாடி சுஜாவுதீன் முகமது கான் அண்ட் முர்ஷித் குலி கான். ஸோ இவங்கெல்லாமே வந்து, அதாவது ஆர்டர் பார்த்தோம்னா நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சிராஜுதுல்லாவுக்கு முன்னாடி அலிவர்தி கான், அலிவர்தி கான் முன்னாடி சர்ஃபஸ் கான். இதெல்லாம் வந்து இந்த சிராஜுதுல்லா வந்து பிரிட்டிஷை எதிர்த்திருந்தவர், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக இருந்த மன்னர்கள். ஸோ சிராஜுதுல்லாவுக்கு அடுத்ததாக வரக்கூடியவங்களாம் வந்து பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக இருந்தாங்க. அது யார் யார்னு பார்த்தோம்னா மிர் ஜாஃபர் அண்ட் இவருக்கு மிர் ஜாஃபருக்கு அடுத்து வரக்கூடியவர்னு பார்த்தோம்னா மிர் குவாசிம் அண்ட் அடுத்ததாக வந்து நஜ்முதீன் அலி கான், நஜ்முதீன் அலி கான் அண்ட் நெக்ஸ்ட்டு நசாபுத் அலி கான். ஸோ இவங்கெல்லாம் வந்து பிரிட்டிஷை எதிர்த்திருந்தாங்க. இவங்கெல்லாம் பிரிட்டிஷ்க்கு கீழே இருந்த பர்சன்ஸ். ஏன்னா மிர்ஜாஃபர் அப்படிங்கிறவர் பிரிட்டிஷ் கூட கைகோத்து சிராஜுதுல்லாவுக்கு துரோகம் பண்ணி தான் ஆட்சியவே நவாப் ஆஃப் பெங்காலாவே மாறுறாரு. ஸோ இதை பற்றி நம்ம பேட்டில்ஸ்லாம் நம்ம கிளியராக பார்த்துருப்போம். ஓகேங்களா? அடுத்து, ஹூ அமாங் த ஃபாலோயிங் வாஸ் பாப்புலர்லி நோன் அஸ் பேரட் ஆஃப் இந்தியா? ஸோ நிக் நேம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். பேரட் ஆஃப் இந்தியா, துட்டி ஹி ஹிந்த், இதெல்லாமே வந்து யாரோட நிக் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா அமீர் குஷ்ரோ. அண்ட் அமீர் குஷ்ரோவோட ரியல் நேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அபுல் ஹாசன் அமீர் குஷ்ரோ. அபுல் ஹாசன் அமீர் குஷ்ரோ. ஸோ இவர் வந்து ஃபாதர் ஆஃப் உருது லிட்ரேச்சர், ஃபாதர் ஆஃப் குவாலி, ஃபாதர் ஆஃப் உருது லிட்ரேச்சர், ஃபாதர் ஆஃப் குவாலி அண்ட் வாய்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இதெல்லாமே வந்து இவரோட இன்னும் சில நிக் நேம்ஸ். ஓகேங்களா, அடுத்ததா, ஹூ அமங் த ஃபாலோயிங் டென்னிஸ் பிளேயர் ஹேஸ் ஒன் த மோஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் டோர்னமெண்ட் டைட்டில்ஸ் ஆஸ் ஆஃப் ஜூன் 2019? ஸோ எந்த ஒரு பிளேயர், டென்னிஸ் பிளேயர் வந்து அதிகமான கிராண்ட் ஸ்லாம் டைட்டில்ஸை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, செரீனா வில்லியம்ஸ். விமென்ஸில் செரீனா வில்லியம்ஸ் கிட்ட மட்டுமே 23 கிராண்ட் ஸ்லாம் டைட்டில்ஸ் இருக்குங்க. விமென்ஸ் ஆகட்டும் இல்லை மென்ஸ், ரெண்டு கம்பேர் பண்ணும்போது இவங்க தான் ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. அண்டு மென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ராகர் ஃபெட்ரர். டென்னிஸில் அதிகமான கிராண்ட் ஸ்லாம் டைட்டில்ஸை வின் பண்ண ஒரு மென் பிளேயர் அப்படின்னு பார்த்தோம்னா ராகர் ஃபெட்ரர் 20 டைட்டில் வச்சுருக்காரு. அண்டு இந்த கிராண்ட் ஸ்லாம் அப்படிங்கிறது 4 வகையான கேம், ஒரு இயர்லேயே வந்து 4 ஸ்லாம், 4 டோர்னமெண்ட்ஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியன், ஸோ சாரி ஃபஸ்ட்டுங்க, 4 இதில் ஆஸ்திரேலியன் ஒன்று, ஃப்ரான்ஸ் ஓப்பன் டோர்னமெண்ட் ஒன்று, அண்ட் யுனைடெட் யூஎஸ் ஓப்பன் ஒன்று, அண்ட் விம்பிள்டன். ஸோ இந்த 4 டோர்னமெண்ட்லையுமே, 4 டோர்னமெண்ட்டுமே ஒரு வருஷத்துக்குள்ளாரியே இந்த கிராண்ட் ஸ்லாம் டோர்னமெண்ட் டைட்டில்ஸ் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிடும். முதல் முறையாக இந்த 4 ஸ்லாம் டைட்டில்ஸுமே ஒரே இயரில், இந்த சேம் இயரில் வின் பண்ண பர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெஃபி கிராஃப். ஸோ 1 இயரில் தான் இந்த 4 ஸ்லாமும் நடக்குது. அந்த 1 இயர்லேயே 4 ஸ்லாமோட டைட்டில்ஸுமே கண்டினியூஸாக அந்த 1 இயரில் வின் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா ஸ்டெஃபி கிராஃப். ஸோ இப்போ நம்ம 2020லையும் 21லையும் நடந்த டோர்னமெண்ட்ஸை பார்க்கலாம். ஸோ 2020 பொறுத்த வரைக்கும் 3 தான் நடந்தது, ஒன்றே ஒன்று நடக்கலை, அது விம்பிள்டன். ஏன்னா கொரோனா டைம்னால அந்த விம்பிள்டனை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, 20 பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியன் ஓப்பனை வின் பண்ணது வந்து நொவாக் டிஜுகோவிக், அண்ட் 2021லையும் ஆஸ்திரேலியன் ஓப்பனை வின் பண்ணது நொவாக். சாரி நம்ம ஆர்டர்லே போகும். 2020 யூஎஸ் ஓப்பனை வின் பண்ணது வந்து டொமினிக் தீம், ஃப்ரெஞ்ச் ஓப்பன் வந்து ரஃபேல் நாடல். அண்ட் 2021 ரொம்ப ஈஸி, 3 இது விம்பிள்டன், ஃப்ரெஞ்ச், ஆஸ்திரேலியன், 3 வந்து நொவாக் தான் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரே ஒரு யூஎஸ் ஓப்பன் மட்டும் டேனியல் மேன் விடேவ், டேனியல் மேன் விடேவ் இதில் செகண்டாக வந்துட்டார் நொவாக். ஓகேங்களா, அடுத்ததா, ஹூ ரோட் த புக் எ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம். எ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் அப்படிங்கிற புக் எழுதுனது வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங்கிறவர் வந்து ஒரு ஆத்தர், ஃபிசிசிஸ்ட், காஸ்மோலஜிஸ்ட். அண்ட் இவர் எழுதின புக்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா யூனிவர்ஸ், டைம் பற்றியே இருக்கும். வேறு சில இம்பார்ட்டண்டான புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீஃப் ஆன்சர்ஸ் டு தி பிக் க்வெஷ்சன், ப்ரீஃப் ஆன்சர்ஸ் டு த பிக் க்வெஷ்சன், த தியரி ஆஃப் எவ்ரி திங், The Theory of Everything, The Grand Design, The Grand Design, The Universe in Nutshell. ஸோ நம்ம இங்கிலீஷில் பார்த்துருப்போம் இன் என் நட்சல் அப்படின்னு சொல்லிட்டு. இன் என் நட்சல்னா ப்ரீஃபாக எதாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு. அதுதான் அந்த யூனிவர்ஸே ரொம்ப ப்ரீஃபாக சொன்ன ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். அண்ட் காட் கிரியேட்டட் தி இன்டீஜர்ஸ், காட் கிரியேட்டட் த இன்டீஜர்ஸ், அன்லாக்கிங் த யூனிவர்ஸ், த ஃபியூச்சர் ஆஃப் ஸ்பேஸ் டைம். ஸோ இந்த டைம், ஃபியூச்சர் அண்ட் யூனிவர்ஸ் பற்றி. ஓகேங்களா, யூனிவர்ஸ் டைம் ரிலேட்டட் எந்த புக்காக இருந்தாலும் அதில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக அதை கிளிக் பண்ணிங்க, ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான்.
தியரிலாம் எழுதுவார். அடுத்ததா ஆனா ராஜம் மல்கோத்ரா, ஹூ டைட் இன் 2018 வாஸ் அன் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் இந்தியன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஃபர்ஸ்ட் ஃபீமேல் இந்தியன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தோம்னா ஆனா ராஜன் மல்கோத்ரா. ஆர்பிஐ டஸ் நாட் டிரான்சாக்ட் த பிஸ்னஸ் ஆஃப் விச் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுமே வந்து ஆர்பிஐ வந்து தலையிடும், தலையிட்டு என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீரை மட்டும் கேட்க மாட்டாங்க. வியாஸ் சாமன் 2018 கன்ஃபர்ட் டு ஹூம். இந்த வியாஸ் சாமன் அப்படிங்கிறது 5th அக்டோபர்லேயே ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க. அண்ட் வியாஸ் சாமன் வந்து லிட்ரேச்சருக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு உயரிய விருது. இந்த விருதும் வந்து 1991 ப்ரீவியஸாக நம்ம வந்து சரஸ்வதி சாமன் பார்த்துருமா, அதுவும் லிட்ரேச்சர், அதுவும் வந்து கே பிர்லா ஃபவுண்டேஷன் மூலிமா தான் கொடுக்கப்படுது. இந்த வியாஸ் சாமனும் 1991 கே பிர்லா ஃபவுண்டேஷனால் கொடுக்கப்பட்டுருக்கு. 2018 லீலாதர் ஜகுடி அப்படிங்கிறவங்க வின் பண்ணுறாங்க. இவங்க வின் பண்ணது ஒரு போயம்காக, ஜித்னி லாக் உத்னே, ஜித்னி லாக் உத்னே அப்படிங்கிற ஒரு போயம் புக்காக இந்த அவார்டு வாங்குறாங்க. 2019 வந்து நசீரா சர்மா இவங்க எழுதின காவ்கி நாவ் பேப்பர் போட்ஸ். ஓகேங்களா, காவ்கி நாவ் அப்படின்னா பேப்பர் போட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த புக்குக்காக அவார்டு வாங்குறாங்க. அண்ட் 2020 ஷரத் பகாரே ஆல்ரெடி கேட்டாங்க. பட் என்ன புக் அப்படின்னு பார்த்தோம்னா பாட்லி புத்திர கி சம்ரகி, பாட்லி புத்திர கி சம்ரகி. விச் ரிட்ஸ் ப்ரொவைட் எ ரெமிடி ஃபார் எ பர்சன் ஹூ ஹாஸ் பீன் அன்லாஃபுல்லி ஹெல்ட் இன் பிரிசன். ஸோ ஒருத்தரை தேவையே இல்லாமல் ஜெயிலில் போடுறாங்க, எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் அப்படின்னா அவங்களுக்கு ரிட் அப்படிங்கிறது எந்த இது உதவி செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹேபியஸ் கார்பஸ். ஒருத்தரை அன்னெசரியாக இந்த ஜெயிலில் போடுறாங்க அப்படின்னா இந்த ரிட் ஹேபியஸ் கார்பஸ் மனு மூலிமா அவங்கள வெளியே கொண்டு வர முடியும். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் 5 types ஆஃப் ரிட்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து ஹேபியஸ் கார்பஸ், இன்னொன்று சர்டியோரரி அண்டு மேண்டமஸ் கோ வாரண்டோ அண்ட் ப்ரோகிபிஷன். ஸோ இந்த செட்ரியோரி அப்படிங்கிறது வந்து ஒரு லோயர் கோர்ட்டுக்கு வந்து ஹையர் கோர்ட் இருந்து ஆர்டர் வரும், இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு மேண்டமஸ் அப்படிங்கிறது வந்து ஷார்ட்டாக வி கமாண்ட், மேண்டமஸ் அப்படிங்கிறது வி கமாண்ட். ஸோ ஏதோ ஒரு பப்ளிக் விஷயமாகட்டும் இல்லை பப்ளிக் கிரீவன்சஸ் இதனை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுதான் மேண்டமஸ். அண்டு கோ வாரண்டோ அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை செய்கிறாங்க இல்லை ஒரு அரெஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னா நீ எந்த ரைட் ஆர் எந்த அத்தாரிட்டியின் அடிப்படையில் நீ இந்த விஷயத்த செய்கிற அப்படின்னு கேள்வி கேட்குறது தான் இந்த கோ வாரண்டோ. பை வாட் அத்தாரிட்டி ஆர் வாரண்ட். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஹிபிஷன். ஸோ இந்த ப்ரொஹிபிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜுடிஷியல் அத்தாரிட்டிக்கோ இல்லை குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டிக்கோ இதை நீங்கள் செய்ய வேணாம் அப்படின்னு ஒரு அகெயின்ஸ்டாக சொல்கிற மாதிரி தான் இந்த ப்ரோஹிபிஷன் அப்படிங்கிற ரிட். நெக்ஸ்ட்டு த தர்கா ஆஃப் ஷேக் குவாஜா குதுப்தீன் பக்தியார் கக்கி இஸ் லொக்கேட்டட் இன் விச் பிளேஸ். ஸோ இந்த ஷேக் குவாஜா குதுப்தீன் பக்தியார் கக்கி அப்படிங்கிறது வந்து ஒரு தர்கா, இந்த தர்கா வந்து டெல்லியில் இருக்குது. அண்ட் இந்த தர்கா அப்படிங்கிறது வந்து ஸ்லேவ் டைனாஸ்டி பீரியடில், டெல்லி சுல்தானில் வரக்கூடிய ஸ்லேவ் டைனாஸ்டி பீரியடில் கட்டப்பட்டது. ஓகேங்களா, Who among the following become country's vice president twice? ஸோ ரெண்டு தடவை ஒரு நம்ம கண்ட்ரியோட வைஸ் பிரசிடெண்ட்டாக ஆனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன். சர்வபள்ளி ராதா
கிருஷ்ணன். ஸோ நம்ம வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு பார்க்க கொடுத்தோம்னா, வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறவர் வந்து அவரோட டேர்ம் அப்படிங்கிறது வந்து 5 வருஷம், அவரோட மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது வந்து 35 இயர்ஸ். ஒரு வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா. அண்டு சில முக்கியமான சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வைஸ் பிரசிடென்ட் டு டை இன் ஆஃபீஸ், ஃபஸ்ட்டு வைஸ் பிரசிடென்ட் டு டை இன் ஆஃபீஸ் பார்த்தோம்னா கிருஷ்ணா கண்ட், கிருஷ்ணா கண்ட். அண்டு ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் டு ஆக்ட் ஆஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக கேள்வி வரும், ஹிதயத்துல்லா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அந்த டைமில், அதாவது 1969ல் பிரசிடெண்ட்டாக இருந்த ஒரு பர்சன் பார்த்தோம்னா ஜஹீர் ஹுசைன். இவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கப்புறம் கரெக்டாக வைஸ் பிரசிடென்ட் தானே பிரசிடெண்ட்டாக இருந்த, அந்த பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன் வர்ற வரைக்கும் பார்த்துக்கணும். பட் அந்த டைமில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா விவி கிரி. இவர் ரிசைன் பண்ணுறாரு. ஸோ இவர் ரெண்டு பேருமே இல்லாத பட்சத்தில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டானதும் கூட. அண்டு வைஸ் பிரசிடெண்ட்டை ரிமூவ் பண்ணக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது வந்து லோக்சபாவுக்கு இருக்கா ராஜ்யசபாவுக்கு இருக்கானா, ஒன்லி இன் ராஜ்யசபா. ராஜ்யசபாவில் மட்டுமே வைஸ் பிரசிடெண்ட்டை நீக்க முடியும். அண்ட் தேர் ஷால் பி எ வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல்னு பார்த்தோம்னா Article 63, அண்ட் ரிமூவல் அப்படிங்கிறது வந்து Article 67. ஸோ இதெல்லாமே வந்து வைஸ் பிரசிடென்ட்டேட்டான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு, கிஸ்த்வார் நேஷ்னல் பார்க் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட். கிஸ்த்வார் நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்க முக்கியமான பார்க் அப்படின்னு பார்த்தோம்னா சலீம் அலி, சலீம் அலி ஆர் சிட்டி ஃபாரஸ்ட். அண்ட் தென் டச்சி கம், டச்சி கம் நேஷ்னல் பார்க், கிஸ்த்வார் நேஷ்னல் பார்க், இதெல்லாமே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரோட முக்கியமான டான்ஸ், சாரி முக்கியமான பார்க் அண்டு ஃபோக் டான்ஸ். ஃபோக் டான்ஸஸ் பார்த்தோம்னா ரவுஃப், தமாலி, ஹிக்கத் அண்டு மேஞ்சஸ், இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபோக் டான்சஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அடுத்து, ஹூ வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ் டூரிங் பெல்கம் செஷன் இன் 1924? எப்பயுமே ரிவர்ஸில் தான் கேட்பாங்க, இந்த பெல்கம் செஷனில் யார் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க, இல்லைனா வந்து காந்தி வந்து எந்த செஷனில் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார் அப்படிங்கிற கேள்வி தான் வரும். பட் இந்த கேள்வி டிஃப்ரெண்ட்டாக பெல்கம் செஷனும் கொடுத்து இயரும் கொடுத்துட்டாங்க. ஸோ பெல்கம் செஷன் 1924 பிரசிடெண்ட்டாக இருந்தவர் வந்து காந்தி. ஸோ அந்த ஒரு தடவை மட்டுமே காந்திஜி வந்து பிரசிடெண்ட் ஆஃப் காங்கிரஸாக இருந்தார். அண்டு இன்னும் முக்கியமான க்வெஸ்சன் பார்த்தோம்னா, இவர் பிரசிடெண்ட்டாக இருந்த பீரியடில் பிரிட்டிஷில் யார் தலைமையில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் ரீடிங், லார்ட் ரீடிங். 1921லேருந்து 1926 வரைக்கும் இவர் தான் வந்து வைஸ்ராய் இருந்தார். ஸோ பிரசிடெண்ட் ஆஃப் பெல்கம் செஷன் காந்தியாக இருந்தப்போ, காந்தி இருந்தப்போ யார் வந்து பிரிட்டிஷில் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா லார்ட் ரீடிங். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஸ்டீல் பிளான்ஸ் அண்ட் இட்ஸ் லொக்கேஷன் இஸ் கரெக்ட்லி மேட்ச்ட். ஸோ ஸ்டீல் பிளான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்ட் ஸ்டீல் பிளான்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா ரூர்கேலா, ரூர்கேலா ஸ்டீல் பிளான்ட் ஒடிசாவில் இருக்குது, அண்டு டாடா ஸ்டீல் ஜம்ஷத்பூர், ஜம்ஷத்பூர் ஜார்க்கண்ட். ஓகேங்களா? அண்டு விஸ்வேஸ்வரய்யா, விஸ்வேஸ்வரய்யா அயன் அண்டு
ஸ்டீல் பிளான்ட். பத்ராவதி கர்நாடகா. ஸோ நான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டானது மட்டும்தாங்க சொல்கிறேன், ஓகேங்களா? அண்டு பிலாய், பிலாய் ஸ்டீல் பிளான்ட், சட்டீஸ்கர், பக்காரோ ஸ்டீல் பிளான்ட், ஜார்க்கண்ட், அண்ட் துர்காப்பூர் ஸ்டீல் பிளான்ட், வெஸ்ட் பெங்கால், இஸ்கோ ஸ்டீல் பிளான்ட், அசன்சோல், வெஸ்ட் பெங்கால், அண்டு சந்திராப்பூர் ஃபெர்ரோ அலாய் பிளான்ட், சந்திராப்பூர் ஃபெர்ரோ அலாய் பிளான்ட், மகாராஷ்டிரா. ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டீல் பிளான்ஸ். ஹூ இஸ் ரெஃபர்ட் டு ஆஸ் திங் எக்ஸ்பிரஸ்? ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அவங்க ஏதாவது பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிக் நேம் அப்படிங்கிறது காமனான விஷயம்தான். ஸோ அது நம்ம மாடர்ன் டைம்ஸ்லேருந்து எமினன்ட் லீடர்ஸ்லேருந்தே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் ஒரு சில ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு நிக் நேம்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திங் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட ஸ்ப்ரிண்டரான ஹீமா தாஸ். அண்டு வேறு சில முக்கியமான பர்சன்ஸோட நிக் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா கங்குலி, சௌரவ் கங்குலி வந்து தாதா, பெங்கால் டைகர். சௌரவ் கங்குலியோட நிக் நேம் பார்த்தோம்னா தாதா, பெங்கால் டைகர். அண்ட் ஷேவாக், ஷேவாக் பார்த்தோம்னா வீரு. அண்ட் டெண்டுல்கர், ஸோ டெண்டுல்கர்னு பார்த்தோம்னா மாஸ்டர் பிளாஸ்டர். பாம்பே பாமர், பாம்பே பாமர். அண்ட் சுனில் கவாஸ்கர், சுனில் கவாஸ்கர்னு பார்த்தோம்னா லிட்டில் மாஸ்டர், லிட்டில் மாஸ்டர். மில்கா சிங், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மில்கா சிங்கோட நிக் நேம் அப்படிங்கிறது வந்து ஃப்ளையிங் சீக், ஃப்ளையிங் சீக். அண்டு தியான்சந்த், ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டை வந்து தியான்சந்த் கேல் ரத்னா விருதாக மாற்றிருக்காங்க. அவரை வந்து ஹாக்கி விசார்ட், அவரோட நிக் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹாக்கி விசார்ட். கபில் தேவ், ஹரியானா ஹரிகேன், கபில் தேவ் ஹரியானா ஹரிகேன். இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான நிக் நேம்ஸ், ஓகேங்களா? அண்ட் எக்ஸ்பிரஸ் ரெண்டு விட்டேன், ஓகேங்களா? ஜகீர் கான், ஜகீர் கானோட நிக் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா படோரா, பரோடா, பரோடா எக்ஸ்பிரஸ், பரோடா எக்ஸ்பிரஸ். ஜவஹர்லால் ஸ்ரீநாத், மைசூர் எக்ஸ்பிரஸ், சோயிப் அக்தர், சோயிப் அக்தர். ரவல் பிந்தி எக்ஸ்பிரஸ். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இல்லாத அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி, இது அதிகமாக எக்ஸாம்லே கேட்டிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்,
ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் இதெல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பட் இதில் இல்லாதது ஃபஸ்ட்டு வந்து இருந்தது, அப்புறமேட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை. ஆனால் இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் லிஸ்டில் இருந்து எந்த அமெண்ட்மெண்ட் மூலிமா ரிமூவ் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிறது வந்து 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 மூலிமா இது ஃபண்டமெண்டல் லிஸ்ட்லேருந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைமில் யார் எந்த கவர்மெண்ட் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா மொராஜி தேசாய் கவர்மெண்ட். ஸோ மொராஜி தேசாய் பீரியடில் தான் வந்து இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அடுத்து கிர் நேஷ்னல் பார்க் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட்? கிர் நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குது. குஜராத்தோட வேறு சில முக்கியமான நேஷ்னல் பார்க் அப்படின்னு பார்த்தோம்னா வன்ஸ்தா நேஷ்னல் பார்க், பிளாக்பக் நேஷனல் பார்க், ஆர் வேலவதார் நேஷனல் பார்க் அண்ட் மெரைன். ஸோ மெரைன் ஆர் கல்ஃப் ஆஃப் கச் நேஷனல் பார்க் இதெல்லாமே வந்து குஜராத்தோட முக்கியமான நேஷனல் பார்க். ஸோ குஜராத்தோட ஸ்டேட் அனிமல், குஜராத்தோட ஸ்டேட் அனிமல்னு பார்த்தோம்னா ஏஷியாட்டிக் லயன். குஜராத்தோட ஸ்டேட் பேர்டு கிரேட்டர் ஃப்ளமிங்கோ, கிரேட்டர் ஃப்ளமிங்கோ. குஜராத்தோட ட்ரீ மேங்கோ ட்ரீ. குஜராத்தோட ஃப்ளார் மேரிகோல்ட். அண்ட் குஜராத்தோட டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கர்பா, பவாய், தாண்டியா ரஸ் அண்ட் திப்பானி. தாண்டியா ரஸ், திப்பானி இதெல்லாமே வந்து குஜராத்தோட ஃபேமஸான ஃபோக் டான்ஸ் ஃபார்ம்ஸ். ஃபிசிக்கல் பாலிசி இஸ் ஃபார்முலேட்டட் பை ஹூம் இன் இண்டியா? ஃபிசிக்கல் பாலிசியை ஃபார்முலேட் பண்ணுறது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நிர்மலா சீதாராமன். ஹூ அமாங் இஸ் நாட் அசோசியேட்டட் டு தி முகல் எம்பையர்? ஸோ ஒரு நாலு ஆப்ஷன் இருக்கும், நாலு ஆப்ஷனில் முகல் சாம்ராஜ்யத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பர்சனை நம்ம ரிமூவ் பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம முகல் சாம்ராஜ்யத்தில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத ஆர்டர் வைஸாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டர் பாபர். அண்ட் பாபரோட ரியல் நேம் அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். ஓகேங்களா, ஜகீருதீன், ஜகீருதீன் முகமது தான் பாபரோட ரியல் நேம். அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியவர் அவரோட மகனான ஹுமாயூன். ஹுமாயூன், ஹுமாயூனோட ரியல் நேம் வந்து நசீருதீன், நசீருதீன் முகமது. அண்ட் ஹுமாயூனுக்கு அப்புறம் வரக்கூடிய பர்சன் பார்த்தோம்னா ஹுமாயூனோட சாம்ராஜ்யம் வந்து சூரிய எம்பையர் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா சூரிய எம்பையரை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வரக்கூடிய மன்னர் அப்படின்னு பார்த்தோம்னா த ரியல் ஃபவுண்டர் ஆஃப் முகல் எம்பையர் அக்பர். அக்பரோட டைம் பீரியட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1556லேருந்து 1605 வரைக்கும் இவர் தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார், ரொம்ப சிறப்பாகவும் பண்ணார். இவரோட ரியல் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜலாலுதீன், ஜலாலுதீன் முகமது. அண்ட் தென் அக்பருக்கு அப்புறம் வரக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட மகனான ஜஹாங்கீர். அண்ட் ஜஹாங்கீருக்கு அப்புறம் வரக்கூடிய பர்சன் பார்த்தோம்னா அவரோட பையனான ஷாஜகான். ஷாஜகானோட ரியல் நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஷாபுதீன், ஷாபுதீன் முகமது குர்ரம், ஷாபுதீன் முகமது குர்ரம். அண்டு இவருக்கு அடுத்து ஷாஜகானுக்கு அப்புறம் அவுரங்கசப், ஷாஜகானுக்கு அப்புறம் அவுரங்கசப். அண்ட் அவுரங்கசப்க்கு அப்புறம் வரக்கூடிய பர்சன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் கிடையாது. அண்ட் லாஸ்ட் ரூலர் அப்படின்னு பார்த்தோம்னா முகல் எம்பரரோட லாஸ்ட் ரூலர் வந்து பகதூர் ஷா டூ, பகதூர் ஷா டூ.
ஸோ இதுதாங்க முகல் சாம்ராஜ்யத்தோட க்ரோனாலஜிக்கல் ஆர்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, முகா சில்க் இஸ் அசோசியேட்டட் டு விச் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா? முகா சில்க்ஸ் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்டுக்கு சம்மந்தமானது? ஸோ நம்ம இந்தியா தான் வந்து 5 வெரைட்டி ஆஃப் சில்க் வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஓகேங்களா? இங்கே வந்து மல்பரி, தசர், ஆக் தசர், எரி, முகா, இதெல்லாமே இந்தியாவில் தான் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான சில்க் வெரைட்டி டைப்ஸ். ஸோ இதில் குறிப்பாக முகா அப்படிங்கிறது வந்து அசாம், முகா அப்படிங்கிறது அசாம், எரி அப்படிங்கிறது வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அண்ட் அசாம், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லேயும் அசாம்லேயும் இந்த சில்க் வெரைட்டி இருக்குது. ஓக் தசார் அப்படிங்கிறது வந்து மணிப்பூர், ஹிமாச்சல பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் அண்ட் அசாம். அண்ட் தொசர், தசர் அப்படிங்கிறது வந்து ஜார்க்கண்ட், சட்டீஸ்கர், ஒடிசா. மல்பரி அப்படிங்கிறது சதர்ன் இந்தியா, கர்நாடகா, தமிழ்நாடு அண்டு வெஸ்ட் பெங்கால், மெயினாக பார்த்தோம்னா சதர்ன் இந்தியா. ஓகேங்களா? அண்டு வெஸ்ட் பெங்கால், ஆந்திரப்பிரதேஷ். ஸோ இங்கெல்லாம் இந்த மல்பரி அப்படிங்கிற சில்க் வெரைட்டி. ரீசெண்டாக எக்ஸாமில் கூட இந்த மல்பரி அப்படிங்கிற சில்க் வெரைட்டி வந்து எங்கேருந்து எடுக்கப்படுறாங்க அப்படி, எந்த பிளான்ட்டில் எந்த பார்ட்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லீவ்ஸ்லேருந்து. ஸோ மல்பரி அப்படிங்கிற சில்க் வெரைட்டி வந்து மல்பரி பிளான்ஸோட லீவ்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டது. ஐன்ஸ்டீன் வாஸ் அவார்டட் த நோபல் ப்ரைஸ் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங்? ஐன்ஸ்டீனுக்கு நோபல் ப்ரைஸ் வந்து தியரி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டாக கொடுக்கப்பட்டது. கிரஃபைன் இஸ் அன் அலோட்ரோபி ஆஃப் கார்பன். இது ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன். விச் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை வைரஸ்? ருபெல்லா. ஸோ வைரஸால் காஸ் ஆகக்கூடிய ஒரு டிசீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ருபெல்லா. அண்ட் வைரஸால் என்னென்ன டிசீசஸ் பரவுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்த கொரோனாவும் ஒரு வைரஸ் வகை தான். அண்ட் அதிகமாக கேட்கக்கூடியது மீஸ்லஸ், சிக்கன் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ் ஆகட்டும் அண்ட் ஸ்மால் பாக்ஸ், போலியோ, இன்ஃப்ளூயன்ஸா, இன்ஃப்ளூயன்ஸா, டெங்கு, டெங்கு ஃபீவர் இருக்கு இல்லைங்களா, டெங்கு ஃபீவரும் ஒரு வைரஸால் தான். அண்ட் எபோலா, ஸ்வைன் ஃப்ளூ அண்டு ராபிஸ், ஹெப்பாட்டிட்டிஸ், எய்ட்ஸ், ஹெர்ப்ஸ், இது எல்லாமே வைரஸ் வகை தாங்க. ஹெர்ப்ஸ் இதெல்லாமே வைரஸ் வகை தான். இந்த ஹெர்ப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான ஸ்கின் டிசீஸ், இது வைரஸால் ஏற்படக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து, கும்பமேளா இஸ் நாட் ஹெல்ட் அட், இது கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன். கும்பமேளா அப்படிங்கிறது பூரி அப்படிங்கிற இடத்துல நடக்காது. அண்டு எங்கெங்கெல்லாம் நடக்கும் மெயினான இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அலகாபாத். ஓகேங்களா? அண்டு விச் இஸ் த ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி? விட்டமின் சியோட ரிச்சஸ்ட் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த பழத்துலலாம் வந்து சிட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அது எல்லாமே ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி தான். குறிப்பாக வந்து ஆம்லா ஆகட்டும், ஆரஞ்சு ஜூஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து விட்டமின் சி அதிகமாகவே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. விட்டமின் சியோட கெமிக்கல் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்கார்பிக் ஆசிட், ஆஸ்கார்பிக் ஆசிட். அண்டு சில நேரம் எக்ஸாம்பிளாக வந்து எந்த விட்டமின் ஹீட் மூலிமா ஈஸியாக டெஸ்ட்ராய் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ readily destroyed by heat எந்த விட்டமின் பார்த்தோம்னா விட்டமின் சி. அதே மாதிரி விட்டமின் சி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்டி கேன்சர், ஆன்டி ஆக்சிடென்ட். விட்டமின் சி டிஃபிஷியன்சி ஏற்பட்டுச்சுன்னா என்ன நோய் வரும்னு பார்த்தோம்னா ஸ்கர்வி, ஸ்கர்வி அப்படின்னு
ஸ்கர்வியை இன்னொரு நேம் பார்த்தோம்னா செய்லர்ஸ் டிசீஸ். செய்லர்ஸ் டிசீஸ் இன் விச் ரெஃபரன்ஸ் இந்தியன் டான்ஸ் ஃபார்ம்ஸ் ஆர் ஃபவுண்ட். ஸோ இது வந்து ஒரு வேதிக் ஹிஸ்ட்ரி க்வெஷ்சன்ஸ். இதில் இந்தியன் டான்ஸ் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது எதுலலாம் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியன் டான்ஸ் ஃபார்ம்ஸ் வேதாஸை பொறுத்த வரைக்கும் நாட்டிய சாஸ்திரா. வென் வாஸ் இந்தியன் ஃப்ளாக் அடாப்டட், இதே கேள்வி இப்பயும் கேட்டிருக்காங்க. இந்தியன் ஃப்ளாக் அப்படிங்கிறது வந்து அஃபீஷியலாக அடாப்ட் பண்ண தேதின்னு பார்த்தோம்னா 22 ஜூலை 1947. அண்ட் முதல் முதல்ல ஏற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 14th August 1947. அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு டைமாக இந்தியன் ஃப்ளாக் அப்படிங்கிறது வந்து ஏற்றப்படுது, ஹோய்ஸ் பண்ணப்படுது. ஃப்ளாகோட லென்த் இஸ் டு பிரெத் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து 3:2. அண்ட் தென் வேறு சில முக்கியமானது நேஷ்னல் சிம்பிள்ஸை பார்த்தோன்னா எம்ப்ளம், நேஷ்னல் எம்ப்ளம் அப்படிங்கிறது எப்போ அடாப்ட் பண்ணப்படுது இந்தியன் கான்ஸ்டியூஷனால் அப்படின்னு பார்த்தோம்னா 26th ஜனவரி 1950. ஆந்தம், ஸோ ஆந்தமான ஜனகண மன அப்படிங்கிறது வந்து 24th ஜனவரி 1950. முதல் முறையாக வந்து 27th டிசம்பர் 1911 கொல்கத்தா செஷனில் இந்த ஜனகணமன அப்படிங்கிறது பாடப்படுது, கொல்கத்தா செஷன் ஆஃப் ஐஎன்சி. ஓகேங்களா, அந்த டைமில் சேர்மனாக இருந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா பண்டிட் விஷன் நாராயண தூத். நாராயண் நாராயண் தட் ஓகேங்களா. அண்டு இந்த நேஷ்னல் ஆந்தமை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டைமாக வந்து 20 செகண்ட்ஸில் பாடணும் அண்ட் அதுக்கு கீழே பாடக்கூடாது. லாங் டைமாக 52 செகண்ட்ஸ் ஓகேங்களா, இது வந்து இந்த டைம் பீரியட். அண்ட் நேஷ்னல் சாங்கான வந்தே மாதரம் அப்படிங்கிறது வந்து 26th ஜனவரி 1950 அடாப்ட் பண்ணப்படுது. இந்த வந்தே மாதரம் சாங் அப்படிங்கிறது வந்து 1896 நடந்த ஐஎன்சி செஷனில் முதல் முறையாக தாகூர் அவர்கள் பாடுறாரு. அண்டு இந்த நேஷ்னல் சாங்கான வந்தே மாதரம் வந்து பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதி பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு புக், ஆனந்த் மத். இது வந்து பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதின ஒரு புக்கில் இருந்து இந்த ஸ்டான்ஸாவை எடுத்திருக்காங்க ஓகேங்களா. அண்ட் இந்த புக் எப்போ பப்ளிஷ் பண்ணப்படுறது 1882. 1896 இந்த சாங்கை முதல் முறையாக தாகூர் அவர்கள் பாடுறாரு ஓகே. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்ட் இந்த சாங்கை டிரான்ஸ்லேட் பண்ணது ஓகேங்களா, சாங்கை வந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு பர்சன் பார்த்தோம்னா ஆரோபிந்தோ. ஆரோபிந்தோ அண்ட் நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய கேலண்டர், இந்தியன் கேலண்டர் அப்படிங்கிறது வந்து எப்போ அஃபீஷியலாக அடாப்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 22 மார்ச் 1957 ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ரிவிஷன் செஷன் தான் ஓகேங்க, எல்லாமே வந்து நம்ம பார்த்தலாம். அடுத்ததாக விச் ரிவர் ஃபால்ஸ் இன் அரேபியன் சி. ஸோ அரேபியன் சீல ட்ரெயின் ஆகக்கூடிய ரிவர் அப்படின்னு பார்த்தோம்னா இண்டஸ், நர்மதா, தாபி, சிந்து, சபர்மதி, மஹி, பூர்ணா. இந்த ரிவர்ஸ் எல்லாமே வந்து அரேபியன் சீயில் ட்ரெயின் ஆகக்கூடிய ரிவர்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.